வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கேஎம்டிகே ஈரோடு தெற்கு மாவட்டம் தலைமை கட்சி அலுவலகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சார்பாக நடைபெறுகின்ற மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஏ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு, மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில துணை இளைஞர் அணி செயலாளர் பவானி துரைராஜா, ஈரோடு ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கேஎம்டிகே ஈரோடு தெற்கு மாவட்டம் தலைமை கட்சி அலுவலகத்தில் கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி பாசன வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைப்பதை கைவிடக் கோரி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு, மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, மாநில துணை இளைஞரணி செயலாளர் பவானி துரைராஜா, ஈரோடு ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு இந்த ஆண்டு அமல்படுத்தப்படாது. உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான கார்களையும் வாடகைக்கு பயன்படுத்துவதற்கு பதிவு செய்ய அரசு அனுமதி. மூலவர் சன்னதியில் விபூதி கொடுப்பதில் பக்தர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். விபூதி கொடுக்கும் இடம் சன்னதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி கொடுத்தால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியும். மனுதாரர் தரப்பில் எந்த இடம் என்பது குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். திருச்செந்தூர் கோவிலில் விபூதி தேங்காய் உடைக்கும் இடத்தை மாற்றக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. விதிகளை பின்பற்றாத புகாரில் ஆக்சிஸ் வங்கிக்கு ₹90.92 லட்சம் அபராதம் விதிப்பு. நிதி சேவைகளின் அவுட் சோர்சிங் நடத்தை விதிகளை பின்பற்றாதது உள்ளிட்ட புகாரில் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று சிறப்பு ரயில் இயக்கம். வங்கக்கடலில் மிதிலி புயல் உருவாகியுள்ள நிலையில் 9 துறைமுகங்களில் 2ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நீலகிரி புளியம்பாறை பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் வந்த 30 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. உணவுக்காக யானை மரத்தை சாய்த்த பொழுது உயர் அழுத்த மின்கம்பியின் மீது மரம் விழுந்து மின்சாரம் பாய்ந்து யானை உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.